அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று ஒரு மகத்தான நாள், பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அவதார திருநாள், நம் தாய் திருநாடாகிய இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். இந்த அற்புதமான தினத்தை கொண்டாடும் வைபவத்தில் திருவனந்தபுரம் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி தியானமய அன்பர்களோடு இணைந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனந்தபுரியில் வசிக்கின்ற ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் அருள் பெற்ற குழந்தைகளாகிய தங்கள் அனைவரது பேரன்பு கண்டு நான் வியந்திருக்கிறேன். அந்த அன்பில் திளைத்து மகிழ்ந்திருக்கிறேன். அன்பின் மகத்துவத்தை, அன்பின் ஆற்றலை, அன்பு நிகழ்த்தும் அற்புதத்தை உலகுக்கு எடுத்து கூறு வந்தவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். அத்தகைய அன்பின் சுடரொளிகளாக விளங்கும் தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் அறியாமை இருளில் தத்தளிக்கும் வேளையில் ஞான ஒளி கதிரவனாக விளங்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அவதாரம் நிகழ்ந்தது. ஒளி பிறந்தது, வழி தெரிந்தது, வரம் கிடைத்தது, மனம் மகிழ்ந்தது, புவி வாழ்வு புதிதாக மலர்ந்தது, அன்னையின் சக்தி இணைந்து நின்றது, புதியதோர் தெய்வீக உலகம் படைப்பதற்கான உத்வேகம் உலகில் எழத் தொடங்கியது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் புதியதோர் தெய்வீக சகாப்தத்தை உலகில் தொடங்கி வைத்தனர். இன் அ நியூ ஆக்ட் ஆஃப் த ட்ராமா ஆஃப் த வேர்ல்ட், த யுனைடட் டு பிகேன் அ கிரேட்டர் ஏஜ் என்ற சாவித்ரி வரிகளுக்கேற்ப ஒரு புதியதோர் சகாப்தம் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அவர்களது வழித்தோன்றல்களாகிய நாம் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போதே நம் உள்ளம் ஆனந்தத்தால் நிறைகிறது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அன்னையின் அன்பு குழந்தைகளாகிய நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை, கடமையை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களது லட்சிய கனவை செயல்படுத்தும் மாவீரர்களாக நாம் விளங்க வேண்டும். இறைவனின் மாவீரனே, துன்பமும் துயரமும் அவமானமும் உனக்கேது. உன் வாழ்வே மகிமை, உன் செயல்களே வேள்வி. வெற்றி உனது வழிபாடாகும், தோல்வியும் உனது வெற்றியாகும் என்று கூறும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அருள்மொழிகள் நமக்காக வழங்கப்பட்டவை. நாமெல்லாம் இறைவனின் மாவீரர்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கை துன்பங்கள் நமக்கு ஒரு தூசு போன்றவை. ஏனென்றால் தெய்வீக ஆற்றல் நமக்காக அருள் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இறை ஞானத்தையும் இறை சக்தியையும் பகவானும் அன்னையும் நமக்கு இடையராது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நமது வாழ்க்கையே மகத்துவம் வாய்ந்தது என்பதை இப்போது நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். நாம் செய்யும் செயல்கள் யாவற்றையும் சமர்ப்பண உணர்வோடு செய்வதால் செயல்கள் யாவும் நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் வேள்வியாக அமைகிறது. பகவானும் அன்னையையும் வழிபடுவது என்பதே நமக்கு கிடைத்துள்ள ஒரு மகத்தான வெற்றியாகும். இத்தகைய வெற்றியாளர்களாகிய நாம் எப்போதும் மேலும் உயர்ந்த வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நமது வழிபாட்டின் தரம் நாளும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு எல்லா விதமான ஞான கருத்துக்களையும் மிக அழகாக, மிக தெளிவாக எடுத்து கூறியுள்ளார். அவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரையும் இறை உணர்வோடு பார்க்க பழக வேண்டும். எல்லா அம்சங்களையும் இறை மயமாக காணும் பாங்கை நமக்குள் கொண்டு வர வேண்டும். தி லைஃப் டிவைன், சாவித்ரி போன்ற நூல்களை வாசிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. அதில் கூறப்பட்டுள்ள நுட்பமான கருத்துக்களை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இறை சாநித்தியத்தை நாம் எங்கும் கண்டு நேசிக்க துவங்கும்போது, ஓயாது எண்ணி உள்ளுக்குள் உருகும்போது அது நம்மை நோக்கி திரும்புகிறது. நம்முள் நாளும் அந்த இறை சாநித்தியம் வளர ஆரம்பிக்கிறது. நம்முடைய மானுட சக்தி தெய்வீக ஆற்றலாக வலுப்பெற துவங்குகிறது. குறுகிய நமது மானுட அன்பு எல்லையற்ற தெய்வீக அன்பாக மலர்கிறது. அமைதியில்லாத நமது வாழ்க்கை அமைதி பூங்காவாக மாறத் தொடங்குகிறது. இசைவும் இனிமையும் நமக்குள் குடியேறி கோலோச்சத் தொடங்குகின்றன. இறை சித்தம் வழிநடத்துவதை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். இறைவனின் ஏகத்தன்மையை உணரும் திறன் பெறுகிறோம். இவையெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற மேன்மை பொருந்திய வெற்றிகள். மலர் கொண்டு நாளும் அன்னையை வழிபடுகிறோம்.
தெய்வீக மனம் வீசும் மலர்களாக நாளடைவில் நாம் மாறுகிறோம். அமைதியுடன் அன்னை சந்நிதியில் கூடுகிறோம். அமைதி பூங்காற்றை சுற்றிலும் பரப்பும் திறன் பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம். புற தூய்மையை கடைபிடிக்கிறோம். அகத்தூய்மை அடைந்து ஆனந்தம் பெறுகிறோம். ஜடப்பொருட்களை நேசிக்கிறோம், நல்லபடியாக பேணுகிறோம். ஜடப்பொருட்கள் யாவும் இப்போது நம்மை நேசிக்கின்றன, நமக்கு உறுதுணையாக இருந்து உதவுகின்றன. எல்லா உயிர்களையும் ஆன்மாவாக பார்ப்பதால் எல்லா ஆன்மாக்களின் ஆசிகளையும் நாம் பெறுகிறோம். வாழ்வு சொர்க்கலோக ஆனந்த வாழ்வாக மலர்கிறது. இந்த அற்புத மாற்றங்கள் யாவும் பகவானும் அன்னையும் நமக்கு வழங்குகின்ற அருட்கொடைகள். நாம் பெறுகின்ற இந்த தெய்வீக வரங்களை அனைவருக்கும் நாம் பகிர்ந்தளிப்போம். உலகில் ஒரு தெய்வீக வாழ்வை மலரச் செய்த பொன்மயமான தெய்வீக வாழ்வுக்கு வழிகாட்டிய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் திருநாமங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே என்று வாழ்த்துவோம். அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து இந்த திருநாளை ஆனந்தமாக கொண்டாடுவோம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த திருவனந்தபுரம் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி தியானமய பொறுப்பாளர் திரு மோத்திலால் சார் அவர்களுக்கும், திருமதி பகவதி மோத்திலால் அவர்களுக்கும், மற்றும் தியானமய நிர்வாகிகள் அனைவருக்கும், தியானமய அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.